தொலைக்காட்சி தொடரில் பணியாற்றியிருக்கிறேன். அது தவிர சுமார் 12 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கிறேன். மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நடத்திய ஒரு ஆய்வு நமது இந்தியா 144வது இடத்திற்கு இருக்கிறது. அதாவது இது எதை காட்டுகிறது என்றால், இங்கே மக்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த சந்தோஷ குறியீடு என்பது எதன் அடிப்படையில் எடுக்கிறார்கள் என்றால், ஒரு நாட்டின் பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், கட்டமைப்பு, செக்யூரிட்டி, பாதுகாப்பு, இப்படி பல காரணங்களை மையமாக கொண்டுதான் இதை எடுக்கிறார். ஆனால் நாம் அவற்றிலெல்லாம் திருப்திகரமாகத்தான் இருக்கிறோம், இருந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆகையால் நாம் சந்தோஷத்தை இன்றி ஓட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இப்போது நாம் கண்டே கேள்விக்கிறேன். அதாவது சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. உதாரணமாக பொருளாதாரம், அதற்கு அடுத்ததாக ஆரோக்கிய பிரச்சனை. ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி தற்போது இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எதுவென்று கேட்டால் மனித உறவுகள். அதாவது ஆசிய துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார்கள். ஆனால் அதே போன்ற தற்போது இருந்தால் மனித உறவுகளே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லுங்கள். அந்த அளவிற்கு இங்கே மனித உறவுகள் சிதைவதற்கு போய்கொண்டிருக்கிறது. அதாவது அது அலுவலமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த மனித உறவுகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல வேண்டுமானால், நம்முடைய இந்திய நீதிமன்றங்களிலே தேங்கி கிடக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை சுமார் 3.5 கோடி முதல் 4 கோடி வரை. சில வழக்குகள் 50 ஆண்டுகள் வரை கூட பெண்டிங் தேங்கி இருக்கிறது. அதாவது இது எல்லாமே இந்த மனித உறவுகளின் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டது. எதுவாக இருந்தாலும் சரி, அது மகாபாரத போராக இருந்தாலும் சரி, அல்லது ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது முகமது நபி தாய்மொழி நகரத்திலே கல்லால் அடிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது புத்த அவமானப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மனித உறவுகளின் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டதுதான். ஆகையால் இந்த சந்தோஷம் இல்லாத தன்மை என்ன பிரச்சனையை உருவாக்குகிறது என்று கேட்டால், முதலே நாம் பார்க்க வேண்டியது இது ஆரோக்கிய பிரச்சனையை உருவாக்குகிறது. அதாவது உலகத்திலே மக்களிடையே இருக்கும் நோய்களின் சுமார் 75% இந்த நிம்மதியின்மை, சந்தோஷமின்மை, அமைதியின்மையினால் வருகிறது என்று மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது. அதற்கு அடுத்ததாக குற்றங்கள் அதிகமாக எங்கே காணப்படுகிறது என்றால், எந்த சமூகம் சந்தோஷமாக இல்லையோ, எந்த குடும்பம் சந்தோஷமாக இல்லையோ, அந்த குடும்பத்தில் இருப்பவர்களிடம் குற்றம் அதிகமாக காணப்படுகிறது என்று ஒரு மனோதத்துவ ஆய்வறிக்கை சொல்கிறது. இதற்கு அடுத்த இன்னொரு விஷயத்தை சொல்லப்போனால், இந்த சந்தோஷமின்மை என்பது குடும்ப உறவுகளிலே ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குகிறது. இப்போது நம்முடைய சமூகத்தில் இந்த விவாகரத்துகள் பல மடங்காக உயர்ந்திருப்பதாக புள்ளி ஒருவர் என்ன சொல்கிறார். அதாவது சுமார் 20-30 வருடங்களுக்கு முன்பு இருந்த குடும்ப கட்டமைப்பு வேறு, தற்போது இருக்கும் குடும்ப கட்டமைப்பு. 1835வது வருடத்திலே ஜான் மெக்கலே என்ற ஒரு இங்கிலாந்து பார்லிமெண்டேரியன் பார்லிமெண்டில் இப்படி பேசுகிறது. அதாவது நான் இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக பயணித்து பார்த்தேன். அங்கே இருக்கும் கலாச்சாரமும் கல்வி முறையும் குடும்ப கட்டமைப்பும் மிகவும் வியப்பாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. அவர்களை நம்முடைய கலாச்சாரம் தான், நம்முடைய கல்வி முறை தான் சிறந்தது என்று நம்ப வைத்தால் தவிர நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது என்று சொன்னார். அந்த அளவுக்கு நம்முடைய குடும்ப கட்டமைப்பும் கலாச்சாரமும் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் தற்போது நிலவும் என் சூழ்நிலையை நீங்கள் பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். குறிப்பாக கடந்த சில வருடங்கள், சில மாதங்கள் இந்த குடும்பத்தில் நிலவும் பிரச்சனை என்பது விவாகரத்து மட்டுமல்ல, ஒரு தாயை தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை கொலை செய்வது, கணவனை கொலை செய்வது, மனைவி கணவனை கொலை செய்வது, கணவன் மனைவியை கொலை செய்வது, இப்படி சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு புற்றுநோய் உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் இதை பத்திரிகையில் அடிக்கடி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆனாலும் அதை ஒரு செய்தியாக படித்துவிட்டு அப்படியே கடந்து போய்விட்டு நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் இந்த சமூகத்தில்தான் வாழ்கிறோம். அதாவது ஒருவன் காட்டிலே ஒரு மரத்திலே நின்று கொண்டு அங்கே சுற்றி எரியும் மரங்களை பார்த்துக் கொண்டு இதோ அந்த மரம் எரிகிறது, இந்த மரம் எரிகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் இருக்கும் மரமும் கூட அதே காட்டில்தான் இருக்கிறது என்ற பிரஜை இல்லாமலேயே இருந்தான். என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். ஆகையால் நாமும் இந்த சமூகத்தில் தான் இருக்கிறோம். ஆகையால் இந்த சமூகம் இப்படி இருப்பதை பற்றி ஏதே ஒரு பிரஜை வர வேண்டும், ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், சில சமயம் இந்த குற்றம் அனுபவி குற்றம் செய்யாதவர் கூட அந்த தண்டனையை அனுபவிக்கான சூழ்நிலை உருவாக்குறது. சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் அதில் கிரிப்டமிக்ஸ், அதாவது விவேகம் இன்டராக்டிவ் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்டர்நேஷனல் இன்டலெக்சுவல் இண்டெக்ஸ், அதாவது அறிவுஜீவிகளை ஒன்றிணைத்து இந்த சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷமான இந்தியாவை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறோம். இந்த முயற்சிக்கு ஊடகத்துறையிலான உங்கள் அனைவரையும் அன்புடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அரசியல் பிரமுகர்களை மட்டுமல்ல மற்ற துறை சார்ந்த பிரமுகர்களையும் சந்தித்து அவர்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறேன்.